எந்த காலகட்டத்திலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சிலர் பைபிளை கிரமமாக வாசிக்க நேரம் கிடைக்காதவர்களாயும் வேறு சிலரோ பலமுறை பைபிளை வாசித்திருந்தாலும் அவர்களால் அதில் உள்ள முக்கியமான சத்தியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாதவர்களுமாகவே உள்ளனர். இந்த இரண்டு வகையான கிறிஸ்தவர்களுக்குமே உதவியாக இருக்கும் பொருட்டு பைபிளை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த தினசரி நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் ஆடியோ வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் பைபிளில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தின் அடிப்படையான சத்தியங்களை நாள்தோறும் அனுப்பி வருகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்டும் வாசித்தும் யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதிலே வளர்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான நிச்சயத்தை அடைந்து கொள்வதற்கும் இவைகளை உபயோகித்துக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் ஆடியோ மற்றும் எழுத்து வடிவத்தில் உலகத்தின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கும்படி கர்த்தர் அநேகரை எழுப்பும்படியாகவும் அதன் விளைவாக கோடிக்கணக்கானோர் பைபிளை எளிதாக கற்றுக்கொள்ளவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெறவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை கற்றுக்கொள்வோம் நிகழ்ச்சி எண் 88, பைபிள் ஆழங்கள் குறிப்புகள், பாகம் 6, பகுதி 5, பக்கங்கள் 6, 7, 8, இயேசுவானவரின் கடைசி ஆண்டு ஊழியம், பாடம் 3. கர்த்தருடைய சிலுவை மரணத்தின் முந்தின வியாழனன்று நடந்த நிகழ்ச்சிகள், பெரிய வியாழனன்று சம்பவித்தவைகள். வியாழன் மாலை கர்த்தர் தம் சீஷர்களுடன் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகையை கொண்டாட சென்றார். அப்பொழுது கர்த்தர் முதலாவதாக என்ன செய்தார்? யோவான் 13:3-16. கர்த்தர் யார்? அவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கும் சிருஷ்டிகர். ஆனால் மனிதர்கள் அனைவருமே யார்தான்? அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளில் ஒரு ரகம்தான். எனவே கர்த்தரோடு ஒப்பிடும்போது மனிதர்கள் அனைவருமே அவரை விட தாழ்வானவர்கள்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை இழிவானவர்களைப் போல நடத்தினாரா? அல்ல. மனுக்குலத்தோடு சரிநிகர் சமானமாகவே பழகி அவர்களோடு புசித்து பேசி உறங்கி உறவாடி வந்தார். அப்படியே தம்முடைய சீஷர்களுக்கும் தங்கள் மத்தியில் யாரையும் தாழ்வாக கருதிவிடாமல் ஒருவரோடு ஒருவர் சரிசமானமாக பழக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கவே கர்த்தர் சீஷர்களுடைய கால்களை கழுவினார். இரண்டாவதாக அந்த வியாழன் இரவில் வேறு என்ன காரியத்தை கர்த்தர் செய்தார்? தம்முடைய சீஷர்களோடு பரிசுத்த ராப்போஜனம் என்ற ஒரு மிக முக்கியமான உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். லூக்கா 22:19-20. அது என்ன உடன்படிக்கை? சீஷர்கள் தம்மை நினைவு கூறும் போதெல்லாம் தாம் கடந்த 3.5 ஆண்டுகளாக அவர்களோடு கூட இருந்தபோது அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்த சகல காரியங்களையும் அவர்களுக்கும் அவர்கள் மூலமாக அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றுவார் என்பதே அந்த உடன்படிக்கையாகும். அந்த நினைவுகூறுதலை எப்படி செய்ய சொன்னார்? ஒரு உயரமான கோபுரத்தையோ அல்லது ஸ்தூபியையோ அல்லது ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தையோ அவருடைய பெயரில் எருசலேமில் கட்ட சொல்லியா? அல்ல. அவர் ஒரு மனிதராக மட்டும் இருந்திருந்தால் ஒருவேளை அப்படித்தான் சொல்லியிருந்திருப்பார். ஆனால் நம் சர்வ ஞானமுள்ள கர்த்தராகிய இயேசுவோ தம்மை நினைவு கூறுவதற்கு அவர்களை என்ன செய்ய சொன்னார்? தம்முடைய சீஷர்களையும் தம்மை பின்பற்றுகிறவர்களையும் ஒரு இடத்திலே கூடி வர செய்து வருடத்தின் எல்லா காலங்களிலும் உலகம் முழுவதிலும் எளிதாக கிடைக்கக்கூடிய 2 பொருள்களை உட்கொள்வதன் மூலம் தம்மை நினைவு கூற சொன்னார். எதற்கு அடையாளமாக அவைகளை உட்கொள்ள சொன்னார்? தாம் எதற்காக தம்முடைய சரீரத்தை ரோம போர் சேவர்களிடம் சிதைக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார் என்பதை
பிட்கப்பட்ட ஒரு அப்பத்துண்டை புசிப்பதன் மூலமும் தாம் எதற்காக தம்முடைய இரத்தத்தை தம்முடைய முதுகில் பெற்றுக்கொண்ட கசையடிகள் மூலமும் தம்முடைய தலையில் சூட்டப்பட்ட முள் கிரீடத்தின் மூலமும் தம்முடைய கைகளிலும் கால்களிலும் கடாவப்பட்ட ஆணிகளின் மூலமாகவும் சிந்தினார் என்பதை ஒரு மடக்கு திராட்சை ரசத்தை பருகுவதன் மூலம் ஒவ்வொரு முறையும் நினைவுகூற செய்வதற்கு அந்த கர்த்தருடைய பண்டிகை வெகு ஞானமாக கர்த்தர் நியமித்து கொடுத்தார். அதனுடைய மேன்மை என்ன? கர்த்தர் நம் ஒவ்வொருவரின் ஆத்ம சரீர நலனுக்காகவே அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை நம்மை நினைவுகூற செய்வதோடு உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதுமே அதனுடைய மேன்மையாக இருக்கிறது. அடுத்து யோவான் 14-16 அதிகாரங்களில் காணப்படும் பிரிவு நேர ஆலோசனைகளை கர்த்தர் தம் சீஷர்களுக்கு கொடுத்து அவர்களுக்காக தம் அன்றாட்டு ஜபங்களையும் யோவான் 17 அதிகாரத்திலே ஏறெடுக்கிறார். இப்படி பரிசுத்த நற்கரணியை ஸ்தாபித்த பின்பு கர்த்தரும் அவருடைய சீஷர்களும் எங்கே சென்றார்கள்? மத்தேயு 26 அதிகாரம் 30-36 வசனங்கள். ஒலிவ மலையில் அமைந்துள்ள கெத்செமனே தோட்டத்திற்கு போனார்கள். கெத்செமனேயில் கர்த்தர் எப்படி ஜபித்தார்? லூக்கா 22 அதிகாரம் 42 வசனம். சிலுவைக்கு செல்லாமல் தாம் இரத்தம் சிந்த வேறு எந்த ஒரு மாற்று வழியையும் தேவன் அனுமதிப்பாரா என்று தம் ஜபத்தில் அவர் கேட்பது போல இந்த ஜபம் காணப்படுகிறது. ஏன்? சிலுவையில் அறையப்பட்ட சில குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு 6 அல்லது 7 நாட்களுக்கு கூட மரிக்காமல் இருப்பார்கள். அவர்கள் மாம்சத்தை பறவைகளும் காட்டு நாய்களும் அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே உண்ணும். குற்றவாளிகளுக்கு அது ஒரு மிக பயங்கரமான வேதனை நிறைந்த கொடிய மரணமாக முடியும். ஆனால் மனுபுத்திரரின் பாவங்கள் மிக கொடியதாக இருந்தபடியினாலும் அவர்களை மீட்பதற்கு வேறு வழியே இல்லை என்பதாலும் தேவன் அவர் சிலுவைக்கு சென்றேதான் ஆக வேண்டும் என்று மறுமொழி கொடுத்தார். அதோடு இந்த 21 நூற்றாண்டில் இயேசுவானவரை இவ்வுலகத்திற்கு அனுப்பாமல் ஏன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவரை தேவன் அனுப்பினார் என்பதையும் நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் இப்பொழுது ஊழியம் செய்வதுதான் கர்த்தருக்கு மிகவும் எளிதாக இருந்திருக்கும். நவீன தகவல் தொடர்பு சாதனங்களான தொலைக்காட்சி, கைபேசி, இணையதளம் ஆகியவற்றை பயன்படுத்தி பெரிய அளவில் மக்கள் மேல் ஒரு தாக்கத்தை இயேசுவானவர் ஏற்படுத்தி இருந்திருக்க முடியும். ஆனால் ஏன் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிக்கவில்லை? இந்த நூற்றாண்டில் அவர் மரண தண்டனையை ஏற்க வேண்டியதாயிருந்தால் அது ஒரு விஷ ஊசி மூலமாகவோ தூக்கிலிடப்பட்டோ அல்லது துப்பாக்கியால் சூடப்பட்டோ தான் நடந்திருக்கும். அவைகளெல்லாம் ஒரு நீண்ட மரண வேதனையை கொடுக்காது. ஆனால் தேவன் இயேசுவானவர் சிலுவை மரணத்தின் மூலம் ஒரு மாபெரும் வேதனை நிறைந்த பாடு அனுபவிக்க வேண்டும் என்றே விரும்பினார். மேலும் ஏற்கனவே வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசுவானவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொள்வதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டியதாயும் இருந்தது. ஆகவேதான் சிலுவை மரணம் புழக்கத்தில் இருந்த ரோம ஆட்சி காலத்திலேயே கர்த்தரை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். தேவனுடைய சித்தம் தாம் கொடிய சிலுவை பாடுகளையே அனுபவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்ட இயேசுவானவர் அந்த பாடுகளின் வழியாக கடந்து செல்ல தம்மை ஆயத்தம் செய்தார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பாடத்தை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.